தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திற்கு வந்து மூணு முக்கியமான இலக்குகள்னு சொல்லலாம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆகட்டும் சரி, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஆகட்டும் சரி, எங்களுக்கு சொன்ன அறிவுறுத்தல் என்னென்னா, நான் சொன்னது போல் மூணு இலக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிக்கு வந்து நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. ஹாஸ்டல்ஸ் முதல் கொண்டு ஸ்டேடியமில் வந்து அவுட்டோர் ஸ்டேடியம், இன்டோர் ஸ்டேடியம், மல்டி பர்பஸ் ஸ்டேடியம்னு சொல்லி, ப்ளஸ் சிந்தட்டிக் ட்ராக்ஸ், அத்லெட் ட்ராக்ஸ் ஆகட்டும் சரி, ஹாக்கி ஃபீல்ட்ஸ் ஆகட்டும் சரி, ஸ்விம்மிங் ஃபீல்ட்ஸ் ஆகட்டும் சரி, சென்னையில் மட்டும் இல்லாமல் மொத்தம் இருக்கிற 38 மாவட்டங்களில் வந்து நமக்கு நிறைய ஸ்டேடியம் ஃபெசிலிட்டிஸ் உண்டு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ஸ். எஸ்டிஏடி கீழே வந்து கிட்டத்தட்ட 37 ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் 2500 மாணவர்கள் வந்து இன்றைக்கி படிக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் போய் படிச்சுட்டு இங்கே வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் எடுக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இலக்கு வந்து இது தான். நம்ம ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் ஃபஸ்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நல்லா மேம்படுத்தணும். நம்ம ஸ்டேடியம் ஆகட்டும் சரி, ஹாஸ்டல்ஸ் ஆகட்டும் சரி, நல்லபடியான ஒரு நல்ல முறையில் வந்து நம்ம செயல்படுத்தணும். அது ஃபஸ்ட்டு டார்கெட். அதுக்காக கவர்மெண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபண்ட் சப்போர்ட் வந்து இந்த வருடம் கொடுத்துட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால், ஹாஸ்டல்ஸ் மட்டுமே மேம்படுத்துறதுக்காக கிட்டத்தட்ட 10 கோடி ரூபா கவர்மெண்ட் வந்து இந்த வருடம் ஒதுக்கீடு செஞ்சிட்டாங்க. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு பக்கம். ரெண்டாவது பக்கம் வந்து நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸுக்கு வந்து உதவி பண்ணுறது. அத்தனை பேருக்கு தெரியும், ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ்க்கு மெயினாக அவங்க கேட்குறது நிறைய ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ், பட்டிங் ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் ஆகட்டும் சரி, சாம்பியன்ஸ் ஆகட்டும் சரி, அந்த நிதி உதவி. டைமுக்கு வந்து அவங்க ஏதாவது ஒரு காம்படிஷன் போகணும், வெளிநாட்டு ஒரு காம்படிஷன் போகணும், ட்ரைனிங் இருக்கும், ட்ரைனிங் எக்யூப்மெண்ட் தேவைப்படும், இதெல்லாம் தேவைப்படும் போது ஒரு நிதியுதவி வேணும். ஏற்கனவே தமிழ்நாட்டில் நமக்கு எலிட் அண்ட் எம்ஐஎம்எஸ் என்ற திட்டங்கள் வந்து செயல்பாட்டில் உண்டு. இந்த வருடம் கவர்மெண்ட் வந்து அந்த எலிட் அண்ட் எம்ஐஎம்எஸ் திட்டம் வந்து நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போயிட்டாங்க. எப்படின்னா, எலிட்டில் இதுவரைக்கும் ஒரு 12 பிளேயர்ஸ்க்கு தான் ஆண்டுக்கு ஒரு 12 பிளேயர்ஸ் தான் சப்போர்ட் இருந்துச்சு. ஆனால் இந்த வருடம் அதை வந்து டபுள் ஆக்கிட்டோம். 25 பிளேயர்ஸ்க்கு, இன்க்ளூடிங் ஒரு பேரா பிளேயருக்கு வந்து நம்ம ஒரு வருஷத்துக்கு 30 லட்சம் ரூபா ஹெல்ப் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் வந்து அரசாணை வந்து வெளியிட்டாங்க. எம்ஐஎம்எஸ் ஸ்கீம், மிஷன் இந்தியா இன்டர்நேஷ்னல் மெடல் ஸ்கீம்ன்றது. இதில் இதுவரைக்கும் ஒரு 50 பிளேயர்ஸ்க்கு தான் நம்ம வந்து வழங்கிட்டு இருந்தோம் அந்த நிதியுதவி 10 லட்சம். இந்த வருடத்துலேருந்து 75 பேருக்கு வந்து அந்த உயர்த்திட்டோம். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா, பிளேயர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு சிறப்பான முயற்சி. மிக முக்கியமாக தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன், எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே எந்த மாநிலம் இந்த ஒரு மாடல் ட்ரை பண்ணல. சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன்ற ஒரு அறக்கட்டளை வந்து நம்ம உருவாக்கிட்டோம். என்ன பண்ணுறோம் இந்த அறக்கட்டளைனா, நிறைய சிஎஸ்ஆர் கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து சிஎஸ்ஆர் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக நிறைய ரெடி இருப்பாங்க. ஆனால் எங்கே போய் கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும்ன்ற ஒரு ஐடியா இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அந்த சிஎஸ்ஆர் கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல கொண்டு வந்து ஒரு கம்பெனி உருவாக்கி, ஒரு வெப்சைட்டை உருவாக்கி, அதுக்கப்புறம் அந்த பணம் வந்து பிளேயர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்காக, பிளேயர்ஸ்க்காகட்டும் சரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காகட்டும் சரி, யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு முயற்சி. ஒரு சின்ன உதாரணம், டிஎன்சிஎஃப் வந்து டிஎன் சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் உருவாக்கின உடனே நமக்கு கோயம்புத்தூரில் ஒரு சைக்கிளிஸ்ட், ஒரு பேர்டிங் யூனோ நேஷ்னல் சாம்பியன் வந்து அவருக்கு வந்து ஒரு 15 லட்சத்தில் ஒரு சைக்கிள் தேவைப்படுமணி ஒரு நியூஸ் பேப்பர் ஐட்டம் பார்த்தோம். பார்த்த உடனே அந்த 15 லட்சம் ரேசிங் சைக்கிள் வந்து டிஎன் சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன்லேருந்து நம்ம நிதி உதவி பண்ணிட்டோம். ஸோ இது ஒரு உதாரணம் மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா, ரெண்டாவது சைடு வந்து நம்ம சாம்பியன்ஸ் வந்து உருவாக்குறதுக்காக ஸ்போர்ட்ஸ் பர்சன் சப்போர்ட் பண்ணுறது. மூணாவது மிக முக்கியமானது வந்து இன்டர்நேஷ்னல் அண்ட் நேஷ்னல் ஈவெண்ட்ஸ், ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட்ஸ் வந்து நடத்துறது. எதுக்கு நம்ம இன்னும் நம்ம தமிழ்நாடு அரசு வந்து போன வருடம் பார்த்தோம், 44th உலக இன்னும் செஸ் ஒலிம்பியாட் பார்த்தோம், எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக நம்ம பண்ணுவோம்ன்றது உலகமே பார்த்தாங்க. அதுக்கப்புறம் எப்படி ஒவ்வொரு ஊரில் ஒரு கிராமத்தில் வந்து செஸ் பற்றி பேசினது வந்து நம்ம எல்லாமே இன்னும் நம்ம கண் முன்னால் பார்த்தோம். அதே மாதிரி இந்த வருடம் வந்து ஸ்குவாஷ் வேர்ல்டு கப் இப்போ நடத்தி முடிச்சிட்டோம். எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாலில் டெய்லி வந்து 1000 கணக்கான மக்கள் வந்து பார்க்குற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டோம். வெற்றிகரமாக நம்ம முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 3ஆம் தேதி முதல் வந்து ஏஷியன் ஹாக்கி சாம்பியன்ஷிப், கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஏஷியன் ஹாக்கி வந்து சென்னைக்கு வருது. அது ஒரு காம்படிஷன். இந்தியாஸ் ஃபஸ்ட் எவர் சர்ஃபிங் லீக், குவாலிஃபைங் சீரீஸ் சர்ஃபிங் லீக்னு சொல்லுவாங்க. சர்ஃபிங்கில் வந்து தமிழ்நாடு சேர்ந்த இன்னும் வீரர்கள் வந்து நிறைய மெடல்ஸ் வந்து சாதிக்கிறாங்க. ஸோ அது என்கரேஜ் பண்ணுறதுக்காக இந்தியாஸ் ஃபஸ்ட் எவர் வேர்ல்ட் சர்ஃபிங் லீக் சாம்பியன்ஷிப் வந்து மகாபலிபுரத்தில் ஆகஸ்ட்டில் பண்ணுறோம். கேலோ இண்டியா யூத் கேம்ஸ் நம்ம தமிழ்நாடுக்கு வந்து அலாட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த சீக்கிரமாக ஒரு 4-5 மாதத்தில் வந்து கேலோ இண்டியா யூத் கேம்ஸ் வந்து சென்னையில் நம்ம நடத்துறதுக்கு முயற்சி எடுக்கும். ஸோ
இதெல்லாம் எதுக்கு நடத்துகிறோம்னா, ஒரு குளோபல் ஈவெண்ட்டை ஒரு நேஷனல் ஈவெண்ட் பண்ணும்போது அது வந்து நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனாக எடுப்பாங்க. அது பார்த்து நிறைய யங் பிளேயர்ஸ் வருவாங்க, பார்ப்பாங்க, அந்த ஸ்போர்ட் பற்றி ஒரு 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 பாசம் ஒரு அக்கறை வரும். அது வச்சு இல்லைக்கணும் அவங்க ஃப்யூச்சருக்கு வந்து ஹெல்ப் ஆகிறாங்க. ஸோ சொல்லப்போனால் நான் சொன்னது போல் இந்த மாதிரி ஒரு இந்த மூணு இலக்குகள், ஒன்று வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹாஸ்டல்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது, செகண்ட் வந்து நம்ம பிளேயர்ஸ் ஹெல்ப் பண்ணி சாம்பியன்ஸ் வந்து உருவாக்குறது, தேர்டு வந்து இன்டர்நேஷ்னல் நேஷ்னல் ஈவெண்ட்ஸ் வந்து நடத்துறது.